திருச்சி காஜாமலையில் உள்ள தனியார் ஹோட்டலை நீதிமன்ற உத்தரவை மீறி கையகப்படுத்த திமுக அரசு துடிப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அமைச்சரின் அழுத்தத்தின் பேரில் ஹோட்டலை கையகப்படுத்த துடிப்பதாக பாஜகவினர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளவரசன். இளவரசன், இப்ப தனியார் ஹோட்டல் வந்து கையகப்படுத்த அமைச்சர் அழுத்தம் கொடுத்திருப்பதாகவும் அது தொடர்பாக அங்கு ஒரு பிரச்சனை நிலவுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? தற்போதைய நிலவரம் அங்கு எப்படி இருக்கு? திருச்சி காஜாமல ரேஸ்கோர்ஸ் சாலையில வந்து எஸ்ஆர்எம் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு ஹோட்டல் இயங்கி வருகிறது. இந்த ஹோட்டல் வந்து தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு குத்தகைக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதன் மூலம் வந்து 30 ஆண்டுகளாக இந்த ஹோட்டல் நடைபெற்று வரும் நிலையில் வந்து நேற்று இரவு 12 மணியோடு இந்த ஹோட்டலினோட 5 வருட குத்தகை முடிந்தவுடன் இன்று காலையிலேயே உடனடியாக ஹோட்டலை காலி செய்ய வேண்டும் என திமுக அரசு வந்து தற்பொழுது பழிவாங்கு நடவடிக்கையாக காவல்துறையினர் குறித்து வருவாய்த்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதற்கு காரணம் வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து அமைச்சர் கே என் நேருடைய மகன் அருண் நேரு போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து பாஜக கூட்டணியில் ஐஜேகே நிறுவன தலைவர் பாரிவேந்தர் போட்டியிட்டார். இந்த அரசியல் கால்பிடித்தின் காரணமாகத்தான் தற்பொழுது நேற்று இரவு 12 மணிக்கு இந்த காலியான நிலையில் வந்து காலை வந்து எப்படி ஹோட்டலை வந்து காலி செய்வது என அவர்கள் நிர்வாகத்தினர் வந்து தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வந்து இவர்களுக்கு ஆதரவாக திருச்சி மாநகர் மாவட்ட பாஜக தலைவர் வந்து ராஜசேகரன் உள்ளிட்ட பாஜக உள்ளே செல்ல முயன்ற போது அவர்களை விடாதனால் பலர் வந்து சுவரேறி குதித்து சுவரேறி குதித்து உள்ளே சென்று அந்த பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்காக உள்ளே சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. இது சம்பந்தமாக தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதால் இன்று மதியம் 3 மணிக்கு மேல் அதற்கான உத்தரவு வரும். ஆகையால் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து ஹோட்டலை நடத்துவோம் என நிர்வாகம் தரப்பு கூறியுள்ள நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து காவல்துறையினர் வந்து கதவை மூடி பூட்டியிருப்பதால் அங்கு வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 10க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். அதே போல பல்வேறு நாடுகளில் இருந்த பயணிகளும் இருக்கின்றனர். அவர்கள் வந்து வெளியே செல்ல முடியாமல் மிகுந்த அவதிக்குள்ளாகும் நிலையில் வந்து தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு இருப்பதால் அங்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளவரசன்.